முக்கியமான கருத்துக்களம். இந்தியா முழுக்க பாஜக என்ற பாச சக்தி தான் வென்று விட்டதாக நிற்கிறது. இதுவரை தமிழக தேர்தலில் பாஜக இவ்வளவு வெளிப்படையாக தேர்தல் அறிக்கை விட்டதில்லை. கலைஞர் இல்லை என்கிற அந்த திமிரும், யார் கேட்பாங்க என்கிற திமிரும் அவர் வருகிறார்கள். கலைஞருடைய மகன் ஹிட்லரை வீழ்த்திய ஸ்டாலின் நிற்கிறான் என்கிற திமிரோடு அனுப்பும். ஹிட்லரை வீழ்த்திய ஸ்டாலின் நிற்கிறார் வா என்று திமிரோடு அனுப்பும். ஏனென்றால் இந்த மண் சமூக நீதி மண். எங்களுக்குள் 1000 சாதி உண்டு, ஆம் உண்டு. எங்களுக்குள் 1000 மதம் உண்டு, ஆம் உண்டு. ஆனால் தமிழால் இணைந்து நிற்கிறோம் வா என்று அடித்து விரட்டுகிற நேரம் இந்த நேரம். இன்னைக்கு பாண்டியராஜன் அமைச்சர் இருக்கார், பாண்டியராஜன் சமஸ்கிருத வளர்ச்சித்துறை அமைச்சர். அவரை போல் ஒரு எடுபுடிய சங்கி யாருமே இல்லை. உண்மையிலே பாஜகவுக்கு வேலை பார்க்கிற ஒரிஜினல் சங்கி பாண்டியராஜன் தான். நான் ஊடகத்தை சவால் விடுறேன், சமஸ்கிருத வளர்ச்சிக்கு மட்டும் தமிழ்நாடு அரசு கடந்த 2-3 ஆண்டுகளில் 3-4 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி இருக்கு. யார் தமிழ் வளர்ச்சி துறையில இந்தியாவில் செம்மொழி தகுதி தமிழுக்கு இருக்காங்கிறான் மனதே முஸ்தபாங்கிற அறிஞர். மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு தமிழை ஆற பழகி தேடி பிடித்த அறிஞர். உலகத்தின் மூத்த மொழி தமிழ் தான் என்று சொன்னார். அந்த அறிஞர் கலைஞரிடம் வந்து தமிழை நீங்க செம்மொழியாக அறிவிக்க வேண்டும். அவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு பெரும் முயற்சி எடுத்து செம்மொழியா அந்த மொழியை அறிவிக்கிறான். பெரும்பாக்கம் ஊரு 6 ஏக்கர் நிலத்தை கொடுத்து அந்த ஊர்ல தன் சொந்த பணத்தில் 1 கோடி ரூபாய் பணத்தை கலைஞர் கொடுத்தாரு. கொடுத்து அதிலிருந்த வட்டியில் மாதம் ஆண்டு ஆண்டுக்கு தமிழறிஞர்களுக்கு விருது உண்டுகின்றாரு. செம்மொழி ஆய்வு நிறுவனம் ஆய்வு நிறுவனத்தை நிறுவி இந்த நிறுவனத்தின் மூலியமாக தமிழை வளருங்கின்றாரு. 10 வருஷம் அந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியல. 10 வருஷம் எப்படி இருந்தார்ல, இந்த 3 ஆண்டு காலத்துல தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒரியா, தமிழ் இந்த 5 செம்மொழிகளுக்கும் வெறும் 23 கோடி ரூபாய் தான் மத்திய அரசு கொடுத்திருக்கு. ஆனால் செத்த மொழி சமஸ்கிருதம் ஒருத்தம் கூட இன்ன பேசாத மொழி. கேட்டா 15,000 பேர் இருப்பான். எங்க கேட்டா ஒருத்தர் நாசா அம்பா, ஒருத்தர் இங்கிலாந்து அம்பா, ஒருத்தர் ரஷ்யா அம்பா. இந்தியாவிற்கு ஒருத்தன் கூட தொடர்ந்து 1 மணி நேரம் சமஸ்கிருதம் பேச முடியாது. அந்த மொழிக்கு 643 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு அமைச்சர். 10 ஆண்டு காலத்துல, அது குறிப்பா அந்த கடந்த 4 ஆண்டு காலத்தில் இந்த பழனிசாமியும் பன்னீர்செல்வம் ஆடி ஆட்டம். இன்னைக்கு ஐயா சவால் வர்றாரு, நான் முதலமைச்சர் ஆயிட்டா நீங்க வேற பழனிசாமி பாப்பீங்க. எங்க ஸ்டாலின் அவர்களே, நான் முதலமைச்சர் ஆயிட்டா வேற பழனிசாமி பாப்பீங்க. பார்க்கத்தான் போறாங்க ஐயா, எங்க அண்ணன் பரந்தாமன் வந்து நான் அண்ணன் பரந்தாமன் புழல் ஜெயிலுக்கு 3 மணிக்கு மனு போட்டு இந்த பழனிசாமி எங்க கூப்பிடுற நாள் வரத்தான் போது புழல்ல பாப்புக்கிற மாதிரி வரும். நீ அடிச்ச கொள்ள அவளன். ஏன்னா எல்லா திட்டத்திலையும் கமிஷன் எங்க பிளீச்சிங் பவுடருங்க, கொரோனா காலத்தில் பிளீச்சிங் பவுடர் இருக்குல்ல, அதுல 1 கிலோ 600 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. தட்டி அடிச்சால தட்டி வீட்டுக்கு வீடு 18,000 ஓவா. எவ்வளவு? 2,000 ரூபாய் தட்டிக்கு 18,000 ஓவா வாங்கியிருக்காங்க. இவர்கள் முழுக்க முழுக்க கமிஷன் கலெக்ஷன் தான். இந்த கமிஷன் கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்தா ஆளுநர் வாங்கி பின்னாடி போட்டார். ஏன்னா ஆளுநருக்கு என்ன சிக்கல்னா, நிர்மலா தேவியின் ஒரு அம்மாவுடைய குடுமி எடப்பாடிட்ட இருக்கு. மரியாதைக்குரிய எடப்பாடியுடைய பழனிசாமியுடைய அம்மாள் செல்வி ஜெயலலிதா ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்ன சட்டம்? நீங்க உங்க ஊர்ல போய் முனீஸ்வரன் கோயிலுக்கு வருஷமுள்ளா வேண்டி முடிய வளர்த்து கருப்பா அழுக்கா இருக்கிற நம்ம எல்லாம் போய் நேர்த்தி கடை வச்சுட்டு ஆடு கோழி வெட்டுனா வெட்டக்கூடாதுன்னு அவங்க ஆத்தால் மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. முனீஸ்வரன் கேட்டாரோ இல்லையோ, எம் மக்கள் முனியாண்டியும் இங்கிருக்க ஈஸ்வரன் அடித்து கேட்டான், அம்மாவே பயந்து அந்த சட்டத்தை நிராகரித்தார்கள். ஆனால் அவர்களுடைய பழனிசாமியுடைய ராஜேந்திர பாலாஜியுடைய டாடி மோடி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கோயில்களில் ஆடு கோழி பலியிட தடை சட்டம் கொண்டு வருவேன் என்று தமிழ்நாட்டுக்குள்ளிருந்து இப்போது பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அன்பு மக்களே, போகிற இடம் முழுக்க இவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவோம், நாங்கள் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று. நான் எல்லா இடத்துலையும் இந்த கேள்வியை கேட்கிறேன், நீங்கள் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வாருங்கள். சரி, இந்த அம்மாவை யார் கொலை செய்தார்கள் என்று முதல்ல எங்களுக்கு சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ஒன்றே ஒன்றுதான், அந்த அம்மா ஆளக்கூடாது என்றுதான் நினைத்தோம், அந்த அம்மா வாழவே கூடாது என்று ஒருபோதும் எண்ணியதில்லை. அந்த துணிச்சல்காரி ஆண்டால் கொள்ளையடிப்பார்கள், அவர்கள் ஆட்சியில் நிர்வாகம் சீர்கட்டு போனது, அவர்கள் ஆட்சியில் சிங்கார சென்னை என்று சென்னையின் பூர்வக்குடி மக்களை அடித்து விரட்டி கண்ணகி நகருக்கும் செம்மஞ்சேரிக்கும் ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அந்த ஆட்சி வேண்டாம், அவர்கள் ஆளக்கூடாது என்றுதான் நாம் எண்ணினோமே ஒழிய அந்த அம்மையார் வாழவே கூடாது என்று ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகமும் இங்கிருக்க தமிழர்கள் யாரும் எண்ணியதே இல்லை. ஆனா தருமயுத்தம் புகழ் மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் என்ன சொன்னாரு, மிக்சர் பன்னீர்செல்வம் நம்ம சொல்லல, ஐயா தினகரன் சொன்னது,
ஏன்னா அவரை போய் மிக்சர்னு சொல்லி மிக்சரை கொச்சப்படுத்துறளவுக்கு நாம் ஒன்றும் கீழ்ந்தரமான தாழ்ந்தவர்கள் இல்லை. மிக்சர் தின்று கொண்டே ஒரு இருக்கிறார் என்று இப்போ தினகரன் சொன்னார். அந்த மிக்சர் பண்ணிச்சல் என்ன சொன்னார், அம்மையார் செல்வி ஜெயலலிதாவை சசிகலாவின் குடும்பம் அடித்தே கொண்டு விட்டது. அவர்கள் இட்லி கொடுக்கிறோம் என்று சொல்லி பல உணவுகளை கொடுத்து விஷம் வைத்துக் கொண்டு விட்டார்கள். சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, சொன்னது எங்களுடைய தலைவர் தளபதி இல்லை, சொன்னது எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரும் சொல்லவில்லை, சொன்னது யாரு, மரியாதைக்குரிய துணை முதல்வர் தரும யுத்தத்தின் நாயகன் குருமூர்த்தி வீட்டின் நாய்க்குட்டியாக வள வந்த ஐயா மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் சொன்னார். அப்ப நாங்க சொன்னோம், சரி துணை முதலமைச்சரே கேள்வி கேட்காரு, ஒருவேளை அந்த அம்மாவுடைய மரணத்துல சந்தேகம் இருக்குமான்னு கேட்டோம். ஒரு பெரிய நீண்ட யுத்தம், தர்ம யுத்தம், எதற்கு, தான் அமைச்சரையில் இடம் பெற வேண்டும் என்றால் செல்வி அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணம், மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது, மக்கள் சந்தேகப்படுகிறார்கள், அந்த மரணம் விடை வேண்டும் என்று தர்ம யுத்தம் நடத்திய மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாரா இல்லையா? ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணாரு, ஆறுமுகசாமின்னு ஒரு உயர் நீதிமன்ற நீதியரசர் தலைமையில ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு விசாரிச்சு, ஐயா பன்னீர்செல்வம் பழைய டீ கடைக்காரர் பன்னீர்செல்வம் ஐயா, நீங்க ஒரு நீங்க பொது மேடையில பேசுனீங்க, அம்மாவை கொண்டுட்டாங்க, அம்மாவை கொண்டுட்டாருன்னு இந்த நீதிமன்றத்தில் வந்து சாட்சி சொல்லுங்க யான்னு பெட்டிஷன் போட்டுச்சு. யோகி நான் தான் என்ன பண்ணிருக்கேன், அடுத்த நாளே தேனியிலிருந்து பொட்டியை கிளம்பி பட்டிட்டு, ஐயா நான் தான் பார்த்தேன், இல்லை நான் தான் கேட்டேன், அந்த அம்மாவை கொண்டது இவங்க தான் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ரெண்டு வருஷமா ஆணையம் சும்மா இருக்கு, ஆனா பன்னீர்செல்வம் சொல்றாரு நான் மக்கள் சந்தேகப்பட்டாரன்னு. இவங்க அம்மா ஆட்சி, அம்மா ஆட்சி கொடுக்குற, அம்மா ஆட்சி கொடுக்குங்கிறாங்க. அன்பு மக்களே, நீங்க தொடர்ந்து எதுக்கு செல்வி ஜெயலலிதாவின் மரணத்தை இப்போது நாங்கள் பேச வேண்டும், ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி இந்த பன்னீர்செல்வமும் பழனிசாமி யாருன்னு உங்களுக்கு தெரியும், சித்தப்பா பழனிசாமி இந்த மிக்சர் பன்னீர்செல்வம் யாருன்னு உங்களுக்கு தெரியும், ரெண்டு பேரும் எப்படி சண்டை போட்டாங்கன்னு தெரியும், தன்னை நம்பி ஒருத்தி கொடுத்த பதவியை கூட அம்மாவை பிணமாக்கி சின்னம்மாவை நடப்பிடமாக்கி வீட்டுக்குள்ள வைத்தவர்கள் சொல்கிறார்கள், மீண்டும் அம்மாவின் ஆட்சி கொடுப்பான், எப்படி மீண்டும் அம்மாவின் ஆட்சி கொடுப்பான்னு. ஐயா பன்னீர்செல்வம் தேர்தல் அறிக்கை இருக்கல, தேர்தல் தேர்தல் கணக்கு இப்பண்ண பரந்தாமண்ண போட்டிடுறாரு, எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு கடன் இருக்கு, இந்த கடனை எங்க வாங்கினீங்க, யார்கிட்ட வாங்கினீங்கன்னு சொல்லணும், ஏன்னா பொதுமக்களாகி நாமெல்லாம் பார்க்கணும். ஐயா பன்னீர்செல்வம் ஒரு கணக்கு கொடுத்துருக்காரு, தனக்கு பொது சேவை செய்வதால் 25 ஆண்டுகாலம் அரசியலிலே இருப்பதால் எனக்கு 2 கோடி ரூபாய் கடன் இருக்கு. சொன்னது யாரு, சொன்னது மரியாதைக்குரிய தேனி வீதிகளில் போடி நாயக்கன் ஒரு ஊரில் பஸ் ஸ்டாண்ட்ல டீ காஃபி டீ காஃபி டீ காஃபின்னு டீ கடை வச்சிருந்த பன்னீர்செல்வம், அந்த டீ கடையை விட்டுட்டு வந்ததுனால அரசியலுக்கு வந்ததுனால நட்டமாயி 2 கோடி ரூபாய் கடன் இருக்கான், பரவாயில்ல நம்பிக்கை நமது, 2 கோடி ரூபாய் கடன் இருக்கு எங்க வேட்பாளருக்கு, பரவாயில்ல கடன் இல்லை, நாங்கள் நியாயமா தொழில் பண்ற கடன் இல்லை, மிக நேர்மையான பன்னீர்செல்வத்துக்கு 2 கோடி ரூபாய் கடன் இருக்கு, இந்த கடனை எங்க வாங்கினீங்க, யார்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னு கேள்வி வரும்ல, பொதுமக்களாகி நம்ம கேள்வி வைப்போம்ல, இந்த கடனை எங்க சாமி வாங்கினேன்னு. பன்னீர்செல்வம் சாமி சொல்லியிருக்கு, இந்த கடனை ரவீந்திரநாத்னு ஒருத்தர் இருக்காராம், ரவீந்திரநாத்னு ஒருத்தர் இருக்காராம், யார் யா இந்த ரவீந்திரநாத்னா, அவர் தேனியுடைய பாராளுமன்ற உறுப்பினராம், அவர்கிட்ட கடன் வாங்கினேன், உனக்கு அவருக்கு என்ன உறவுன்னு கேட்டா ரவீந்திரநாத் என் மூத்த புள்ளைன்னு இருக்கார், யாரு அப்பா பன்னீர்செல்வம் தன் மகன் ரவீந்திரநாத்திடம் 2 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. சரி நம்ம வண்டி தான் பெரிய வண்டி, டயர் பெருசு, சின்ன டயர்ட்ட போய் வாங்குவோம்னு போய் கேட்டா இந்த சின்ன டயர் இருக்கக்கூடிய ரவீந்திரநாத் இந்த கடனை எங்க வாங்கினு கேட்டா அவர் சொல்லியிருக்காரு, எப்படி அந்த ரவீந்திரநாத் இந்த கடனை அவர்களுடைய அம்மா விஜயலட்சுமி கிட்ட வாங்கினாராம், விஜயலட்சுமி யாரு, பன்னீர்செல்வத்து மனைவி, 25 வருஷம் டீ கடை நடத்தின பன்னீர்செல்வம் 2 கோடி ரூபாய் நட்டமாயி கடனை புள்ளைகிட்ட வாங்கியிருக்காரு, புள்ள அந்த கடனை அம்மாட்ட வாங்கியிருக்காரு. அரசியல் செய்யுங்கள் என்றால் அம்மா மகன் பிள்ளை விளையாட்டை விளையாடுகிற இந்த இடத்திலிருந்து தான் இந்த அடிமை ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையோடு வருகிற மே மாதம் விடிய போகிற விடியல், புதிய விடியலுக்காக அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கான விடியலாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த தேர்தலை தூக்கி சுமந்து வந்திருக்கோம். இன்னைக்கு பல பேர் சொல்றாங்க, பல தேர்தல் இன்னைக்கு இங்க எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்க இருப்போம், மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தான் முதல் முதலில் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு பாதிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டில் முதல் குரலை எழுப்பியவர் மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தான். இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் 69 விழுக்காடு
வன்னியர்களுக்கும் கோணாருக்கும் நாடாருக்கும் தேவருக்கான இட ஒதுக்கீடு சிக்கல் வந்திருக்கு. 69 விழுக்காடு. மரியாதைக்குரிய அண்ணன் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் திராவிட இயக்கமும் நீதி கட்சிகளும் போராடி பெற்ற இடஒதுக்கீடுக்கு, பாதுகாத்து விட்ட இடஒதுக்கீடுக்கு 69 விழுக்காடுக்கான இடஒதுக்கீடை வேண்டுமா வேண்டாமா என்கிற வாதம் இருக்கிறது. மரியாதைக்குரிய பழனிசாமியுடைய டாடி மோடி அரசாங்கம் கொடுக்க கூடாதுங்குது. நீங்க 69 விழுக்காடை கொடுத்தா இந்திய ஜனநாயகம் கெட்டு போங்குது. பக்கத்திலேயே உள்சாதி ஒடுத்து ஒதுக்கீடு வாங்கிய நாயகன் ஐயா ராமதாஸ் கேட்டா அது எங்களுக்கு தெரியாதுங்கிறார். நான் தான் கவுண்டர்களுடைய தலைவன் முதலமைச்சர் சொல்ற ஐயா பழனிசாமி கேட்டா அது எங்களுக்கு தெரியாதுங்கிறார். யாரு பாதிக்கப்பட்டாலும் சமூக ரீதியாக பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் பக்கம் நின்று நிற்கிற திராவிட இயக்கங்களும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற மதச்சார்பற்ற இந்த முற்போக்கு கூட்டணி தான் இடஒதுக்கீடு எங்களை உயிர் நியாய உயிர் நீதி அது எங்கள் உரிமை அது சமூக நீதியின் தத்துவம் பார்த்தா திட்டு தொட்டா திட்டென்று ஒரு சமூகத்தை ஒதுக்கி வைக்கிற போது அந்த சமூகத்துக்கான விடுதலை ஆயுதமாக இடஒதுக்கீடு இருக்கும் என்று இன்னைக்கு சண்டை போடுறோம். ஆனா இன்னைக்கு பாஜக அரசு என்ன சொல்லுது, நாங்கள் வந்தால் இடஒதுக்கீடு இருக்காதுங்குது. எப்படி நம்மள இந்த அம்பேத்கர் நகரையும் பக்கத்தில் இருக்க மற்ற நகரங்களும் ஒப்பிட்டுக்கலாம். எந்த மக்களையும் நாம் கொச்சைப்படுத்துகிறோம் நாம் இல்லை. நம்முடைய நில உரிமை, நம்முடைய வீட்டு உரிமை, நம்முடைய தொழில் உரிமை, என் வாழும் உரிமைக்காக எப்போது நிற்போம். சென்னை என்கிற நகரம் பல பேருடைய பல பேருக்கு அது அழுக்கு, பல பேருக்கு அழுக்கு, ஆனால் அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கை. பூர்வக்குடிய இந்த வீட்டில் தான் 10 பாத்திரம் தேய்க்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு பல பேர் இருக்கான். இங்கே நிற்கிற அக்காமார்கள் அண்ணமாருக்கு தெரியும் எங்க பாட்டி தேய்ச்சாங்க. எங்க ஒரு சேட்டம்மா வீட்டில் போய் என் புள்ள தேய்ச்சிச்சு என் அம்மா தேய்ச்சிச்சுன்னு இந்த சமூகத்தில் தான் தொடர்ந்து 10 பாத்து தேய்ச்சிருக்கணும் இருக்கும். சொந்த தொழிலை இங்குதான் செஞ்சு கொண்டிருந்தோம். இதை சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நீ தீண்டப்படாது என்று சொன்ன போதுதான் இங்க இருக்கிற பேரை இங்க அண்ணாவும் தந்தை பெரியாரும் முத்தமிழர் இங்க கலைஞரும் பார்த்தா திட்டு தொட்டா திட்டுங்கிற போது இல்லை இல்லை இந்த பூர்வக்குடிகள் இந்த சென்னைக்குள்தான் இருப்பார்கள் என்று குடிசை மாற்று வாரியம் என்று உன்னை கொண்டு வந்து சென்னைக்குள் இருக்கிற பூர்வக்குடிகளுக்கு முதல் முதல் வீட்டை கொண்டு வந்த ஒரு கலைஞர். ஆனால் கடந்த பத்தாண்டு காலத்துல இதே பக்கத்துல பாரிஸ்ல இதே துறைமுகத்துல உங்க பக்கத்துல எழும்பூர்ல இருந்து ஏறத்தாழ 2.5 லட்சம் சொந்தக்காரங்க செம்மஞ்சேரிக்கு கண்டிங்க கொண்டு போயாச்சு. எப்படி நம்ம இருந்தா ஊரு அழுக்காகுமா, நம்ம இருந்தா ஊரு அழுக்காகுமா? இது என் நிலம், இது என் நிலம், நான் கருப்பா இருப்பேன் அழுக்கா இருப்பான், என் நிலம் இந்த நிலம். இந்த கோரிக்கையை 10 வருஷமா எடப்பாடி டீம் பன்னீர்டி வச்சு பார்த்தோம். நம்ம குரல் அது எப்பவுமே குரலற்ற குரலா இருந்துச்சு. இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தா நடந்திருக்குமா? யோசிச்சுதான் பார்க்க முடியுமா? ஏன்னா சென்னை வழி அவர்களுக்கு தெரியவில்லை. சென்னை என்றாலே அவர்களுக்கு இது பிடிக்காத நகரம் இருக்கிறது. இதை மாற்றி அமைப்பதற்கான இது ஒரு தேர்தல் யுத்தம். நான் ஏற்கனவே சொன்னல இந்த தேர்தல் எதை நோக்கி நகரப்போகுது உறுதியா நாம் வெல்றோம். நீங்கள் மிக உறுதியா இருங்க. ஆங்கில ஊடகங்கள் கருத்துக்கு நடந்துச்சு, இங்க புதிய தலைமுறைங்கிற ஊடகம் கருத்துக்கு நடத்திருக்கு. 180 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி வென்று ஆட்சி அமைக்க போகுங்க. 180 இல்ல 234 நாம் வெல்கிறோம் என்கிற நாளுக்கான நேரத்தை புரிஞ்சு 234 உறுதியாக வெல்லணும். இந்த தொகுதிக்கு மரியாதைக்கு அண்ணன் பரந்தாமன், அண்ணன் பரந்தாமனை பத்தி உங்களுக்கு தெரியுமா இல்லை? எனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு வேற அமைப்பில் இருந்தேன், வேற கட்சியில் இருந்தேன். ஆனால் ஒரு முறை கூட அமைப்பு ரீதியாக கருத்து ரீதியாக சண்டை போடுவேன் தம்பி என்று தாண்டி ஒரு முறை கூட என்னிடம் அவர் எதையும் பேசியதில்லை. கருத்தியலதியாக மிக நேர்மையான பண்பாளனை இங்கு கொண்டு வந்திருக்கோம். எதுக்கு நிற்கிற ஜான் பாண்டிய யாருன்னு எனக்கு தெரியும், எங்க ஊருக்கார் தான். எனக்கு யாரும் தெரியும், அவருக்கு கற்போக இன்ஜினியர் காலேஜுக்கான உறவு மீடியா முன்னாடி பேசுறேன், ஊடகம் முன்னாடி பேசுறேன். கற்போக இன்ஜினியர் கல்லூரி கல்லூரி இருக்கு, எங்கே கோயம்புத்தூர்ல இருக்கு. அதுக்காக 2 கொலை நடந்துச்சு, அந்த கொலைக்காக எத்தனை வருஷத்துக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் பாண்டியராஜன், அந்த ஜான் பாண்டியன் எங்க இருந்தாருன்னு சொல்லி வரலாறு எல்லாத்தையும் இருக்கு. கற்போக இன்ஜினியர்கள் என்ன நடந்துச்சு, கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு என்ன டீலிங் நடந்துச்சு, அதுக்கு ஜான் பாண்டியனுக்கு எவ்வளவு கை மாறிச்சுன்னு ஊடகங்கள் முன்னாடி ஜான் பாண்டியன் வெளிப்படையா சொல்லணும். சாதி அடையாள பாணிப்பதல்ல, சமூக நீதி அடையாள பாணிப்பதான் அரசியல். இவருக்கு ஒரு சாதி இருக்கு, எனக்கு ஒரு சாதி இருக்கு, உங்களுக்கு ஒரு சாதி இருக்கு. அந்த சாதி வீசியை முறுக்கி சாதி பெருமை பேச இல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்கு உண்மையில் இப்பதுதான் சாதியை வச்சு கட்ட பஞ்சாட்டி பேசுறது அரசியல். என் சாதி என்னுடைய சாதியின் பெயரால் சமூக இழி வருகிற போது அதற்காக நின்று அம்பேத்கர் தூக்கி ஆயுதம் போல் அறிவாயுதம் தூக்குவதுதான் அரசியல். அதை வைத்துக் கொண்டு கட்ட பஞ்சாட்டி பேசுவது, வீட்டை காலி பண்றது, லேண்டை ஆக்குபை பண்றது அரசியல். அண்ணன் பரந்தாமன் வந்தால் அறிவரசியல் நிற்கும், எதிர்க்க மற்றவர் வந்தால் கட்ட பஞ்சாயத்து நிற்கும்.
சாட்சி இருக்கா, சாட்சி இருக்கா? இன்னைக்கு என் ஊர் திருவாடானே, என் ஊர் தூத்துக்குடி, என் ஊர் ராமநாடுல ஜான்பாண்டி ஏங்குறாரு. அவர் நினைச்சுக்கிறாரு பருதி இளம்பல் இளம்பருதியவே ஓட ஓட நாங்க விரட்டினோம். அப்படியா அப்படியா? இந்த தேர்தல் தெரியும், சுயமரியாதைக்கு தன்மானக்கு நடக்கிற தேர்தல் தெரியும். யார் ஓட ஓட போறாங்க? ஜனநாயக யுத்தத்தில் மக்கள் ஓட ஓட விரட்டுவாங்க. தேர்தல் முடிவு வருகிற போது 20,000 வாக்கு தாண்ட கூடாது, 20,000 வாக்கு தாண்ட கூடாது. அடிமையின் சின்னமாய் யார் எதை தூக்கி வந்தாலும் இல்லை இல்லை, இது விடுதலையின் குரல், இதோ உதிக்குதுபா, உதயசூரியன் உதிக்குதுபா, பரந்தாமன் வெளிகிறார் பாருங்க, குரல் கேட்கணும். நான் உறுதியா சொல்றேன், தலைவர் கலைஞர் இருந்த போது எனக்கு அவர் மீது பல மாறுபாடு முரண்பாடு இருந்த ஒரு பிள்ளைதான் நான். அந்த நேரத்தில் கூட ஆற தழுவி ஒரு மாற்று இயக்கத்தில் இருந்த என்னை கூட அன்பொழுக பார்த்தவன் என் அண்ணன். பெருமையோ நிக்கிறேன் இன்னைக்கு இந்த மேடையில் நான் நிக்கிறேன்னா, இதுக்கு முதல் முக்கிய காரணமே பரந்தாமன் என்கிற அந்த அண்ணன் தான். அவருக்கு இந்த சமூக நீதி, நம்ம முதலில் வேட்பாளர் யார், கட்சி யார், என்ன பேச போகிறார் என்பதை தெளிவாக இருக்க வேண்டும். நமது பிரதிநிதியாக யார் பேச போகிறார்? நமது பிரதிநிதியாக போன பரந்தாமன் இங்க இருக்கக்கூடிய சேத்துப்பட்டலையும் இங்க இருக்கக்கூடிய புரசையிலையும் சூளையிலையும் என்ன நடக்குன்னு சட்டமன்றத்தில் பேசுவாரு. ஆப்போசிட்டுக்கு ஒரு போறான என்ன செய்வார்னா, பழக்க தோஷத்துல சேத்துப்பட்டு எத்தனை கிரவுண்ட் இடங்க இருக்கு, அதுல நமக்கு எவ்வளவு கமிஷன்? சூளையில எத்தனை கிரவுண்ட் இடம் இருக்கு, அது எவ்வளவு நமக்கு கமிஷன்? அந்த டிச்சு வலிக்கிறதுல யாருங்க வலிக்கிறான்? அவருடைய சமூக நீதி என்ன? ஏன் ஒரே சாதியை டிச்சு வலிக்குது? நீ வலிச்சா டிச்சு அள்ள முடியாத நம்மாலும் கேட்பாரு. அவரு அந்த டிச்சு வலிக்கிறதுல 2 போஸ்டுங்க 4 லட்சம் கமிஷனுங்க, இதுதான் அவர்கள் அரசியல். நாம் யாருக்கான அரசியலை செய்ய போகிறோம் என்பதில் மிக தெளிவா இருக்கணும். ஏன்னா இந்த போது நடக்கிற தேர்தல் மிக முக்கியமான கருத்துக்களம், மிக முக்கியமான கருத்துக்களம். இந்தியா முழுக்க பாஜக என்கிற பாசிச சக்தி தான் வென்று விட்டதாக நிற்கிறது. இதுவரை தமிழக தேர்தலில் பாஜக இவ்வளவு வெளிப்படையாக தேர்தல் அறிக்கை விட்டதில்லை. கலைஞர் இல்லை என்கிற அந்த திமிரும், யார் கேட்பாங்க என்கிற திமிரும் அவர் வருகிறார்கள். கலைஞருடைய மகன் ஹிட்லரை வீழ்த்திய ஸ்டாலின் நிற்கிறான் என்கிற திமிரோடு அனுப்போம். ஹிட்லரை வீழ்த்திய ஸ்டாலின் நிற்கிறார் வா என்று திமிரோடு அனுப்போம். ஏனென்றால் இந்த மண் சமூக நீதி மண். எங்களுக்குள் 1000 சாதி உண்டு, ஆம் உண்டு. எங்களுக்குள் 1000 மதம் உண்டு, ஆம் உண்டு. ஆனால் தமிழால் இணைந்து நிற்கிறோம் வா என்று அடித்து விரட்டுகிற இந்த நேரம். ஏன்னா மத்திய அரசு பல திட்டங்களை கொண்டு வந்துருச்சு. கொரோனா காலம்னு ஒரு காலத்தை பார்த்தோம். அன்பு மக்களே, போன ஆண்டு இதே நாள் தான் 23/6/24 நடைமுறைப்படுத்துறாங்க. நம்மெல்லாம் வீட்டுக்குள்ளேயே அமைதியா இருங்க, வெளியில போகாதீங்க, நோய் கிருமிண்டாங்க. நம்மெல்லாம் அமைதியா இருந்தோம், வீட்டுக்குள்ளே இருந்தோம். ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்தோம். மூணாவதுனா குடிச்ச டீ என்னாச்சு? இல்லாம போச்சு. இருந்த அரிசியும் இல்லாம போச்சு, இருந்த உளுந்து இல்லாம போச்சு. ஏன்னா 4 வீட்டுக்கு போய் 10 பாத்திரம் தைக்கணும், இல்லை பிள்ளைய வெளியில் போய் 5,000 ரூபா 10,000 ரூபா சம்பாதிக்கணும், அப்போத்தானே வீட்டில் கஞ்சி ஊற்ற முடியும். நம்ம இருந்தோமா இல்லையா? அப்போ தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சார். என்ன கோரிக்கை? வீட்டுக்கு 5,000 ரூபா கொடுங்க. ஏன்னா அரசாங்கம் என்பது எப்படி தன்னால் மனிதன் முடியவில்லை என்று, தன்னால் எதுவுமே இயலவில்லை என்று கடவுளிடம் மனிதன் கையேந்துகிறானோ, அதே போல்தான் அரசாங்கம் என்பது எப்போது முடியலையோ அப்போதான் கொடுக்கணுங்க. 2 மாசம் வெளியே வர முடியல, நம்ம அறிக்கை கொடுத்தோம் ஒரு 5,000 ரூபாவது கொடுங்கண்டான். அப்ப எடப்பாடி என்ன சொன்னாரு? கவர்மெண்ட் கஜானாவில் காசு இல்ல, 1,000 ரூபா கொடுக்கண்டாரு. அப்ப கவர்மெண்ட் கஜானாவில் கொடுக்க காசு இல்ல, 1,000 ரூபா கொடுக்க முடிஞ்ச பழனிசாமி பன்னீர்செல்வத்துக்கு இன்னைக்கு ஓட்டுக்கு எப்படி 5,000 ரூபா கொடுக்க முடியுது? இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு? அவர் முழகாவத்த காசா? அவர் யார் தெரியுமில்ல? அவர் தொழில் என்ன தெரியுமில்ல? எந்த தொழிலையும் சிறுமைப்படுத்துகிற வேலை இல்லை. நான் ஒரு ஆடு மேய்க்கிற சாதாரண குடும்பத்துக்கு வந்தவன், நான் ஒரு ஆடு மேய்ச்சவன். அண்ணன் ஒரு விவசாய குடும்பத்தை சாதாரண குடும்பம், நீங்களும் ஏதோ குடும்பம் தான். யாரையும் தொழில் யாரையும் நம்ம கொச்சப்படுத்துறதில்லை. அவர் ஒன்று வெம்பாடுபட்டு உழைச்சு காசை கொடுக்கல. கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 4-5,000 பணம் கூட கேட்டான், ஆனால் அவர் முடியாதுன்றாரு. எங்கள் தலைவர் தளபதி அறிவித்திருக்கிறார், வருகிற மே 2 தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமைந்தவுடன் ஜூன் 3 தேதி முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த நாளில் ஒவ்வொரு வீடுக்கும் 4,000 ரூபாய் தேடி வரும் அறிவித்திருக்கிறார். இதை இப்ப சொல்லல, அப்பவே சொன்னார். இல்ல திமுகவுக்கு ஆட்சி அமைச்சா திமுக ஓட்டு போட்டா என்னங்க நடப்புங்க? எதுக்கு எப்பவுமே இலவசத்தை அறிவிக்க திமுக, இந்த முறை இலவசமே அறிவிக்கலன்னு எல்லாரும் கேள்வி விட்டாங்க. இந்த முறை நாம் இலவசத்தை அறிவிக்கல. ஏன் அறிவிக்கலைன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மையார் செல்வி ஜெயலலிதா கவர்மெண்ட் ஒப்படைக்கும் போது அன்னைக்கு
மின்திட்டங்கள், மின்சாரம் இல்லாம இருந்துச்சு. ஏன் மின்சாரம் இல்லைன்னா எல்லாரும் சொல்றாங்க கலைஞர் ஆட்சியில இருந்து கரண்ட் இல்லைங்க, அதனாலதான் அம்மையாருக்கு போட்டங்கிறாங்க. கரண்ட் இல்லைன்னு நாங்க ஒத்துக்கிறோம். ஏன் கரண்ட் இல்லைன்னா சென்னையை சுத்தி உரகடங்குற ஊரு, வாலாஜா பத்துன ஊரு, ஸ்ரீபெரும்புதுன்னு ஊரு, பூந்தமல்லிக்கு பக்கத்துல ஒரு ஊரு, இங்க போய் செம்மஞ்சேரிங்க ஊரு, இந்த ஊர்கள்லாம் புதிதா தொழிற்சாலை வர ஆரம்பிச்சிருச்சு. சென்னையை நம்பி சந்தானம் சொல்வார்ல, எப்ப எப்படி வந்தாலும் சென்னை போனா புழைச்சிக்கலாங்க. ராமநாதபுரத்துல இருந்து, சிவகங்கையில இருந்து, மதுரையில இருந்து, திருவண்ணாமலையில இருந்து, காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்பி சென்னைக்கு வர்றாங்கல்ல, எந்த நம்பிக்கையில? ஒரு வேலை கிடைச்சிடலாம், ஒரு டிகிரி முடிச்சா ஏதோ வேலை கிடைக்கும் நம்பிக்கையில. அப்ப அந்த தொழிற்சாலைகளை நான் புதுசா கொண்டு வந்தோடனே அந்த தொழிற்சாலைகளுக்கு மின்சாரம் கொடுக்க வேண்டிய தேவை வந்தது. இதை சீர்படுத்த முடியல. உடனே என்ன செய்தார் என்றால், தமிழக அரசு படத்திலிருந்து ஏறத்தாழ 100,000 கோடி ரூபாய் ஒதுக்கி புதிய மின்சார திட்டங்களை கொண்டு வந்தார். இன்னைக்கு உபரி மின்சாரத்தில் உபரி மின்சாரம். இந்த மின்சாரம் எல்லாம் இங்க இருக்க ராமநாதபுரத்துக்கு வலுவூர் மின்சாரம், இங்க இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்து பக்கத்துல இருக்கிற மின்சாரம், இங்கே வன்னூர் நிக்கிற ஊர் நிக்கிற ரெண்டு யூனிட் ரெண்டு இருக்கு. வன்னூர் தானது வள்ளூர் யூனிட், இது திருவள்ளூர்ல, இது ரெண்டு மேட்டூர்ல ஒண்ணு. 7 புதிய மின்சார திட்டங்களை கலைஞர் அவர்கள் 100,000 கோடி ரூபாய்க்கு திட்டமிட்டு ஏறத்தாழ கொண்டு வந்தாரு. அந்த கடன் சமூக கடனா மாறிடுச்சு. அந்த 100,000 கோடியில கொடுத்தா மின்சார உற்பத்தி ஆரம்பிச்சிருச்சு. இந்த அம்மாவும் அந்த அம்மாவும் இந்த பழனிசாமி பன்னீர்செல்வம் கோஷ்டி 10 வருஷம் பட்ஜெட் போட்ட அந்த மிக்சர் பன்னீர்செல்வம் இப்ப 500,000 கோடி கடன். 500,000 கோடி ரூபாய் கடன். இந்த 500,000 கோடி ரூபாய் கடனுக்கு என்ன செய்தார்ல? ஏதாவது ஒரு புதிய திட்டம், ஏதாவது ஒரு புதிய திட்டம் நாங்கள் தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று அவர்களை சொல்ல சொல்லுங்கள். ஒரு திட்டம் இங்கு நீங்க பார்க்கிற எல்லா திட்டமும் ஓடுகிற பேருந்து தொடங்கி குடிக்கிற குடிநீர். ஒரு காலத்துல கிராமப்புறத்துல நீ இந்த சாதிக்காரன், அந்த கிணத்துல தண்ணி எடுக்காதேம்பா, இந்த தெருவில் போவாதேம்பா. ஐயா கலைஞர் பார்த்தாரு, இல்ல இல்ல, தமிழ்நாடு குடிநீர் வாரியம் உன்னை கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து எல்லா தெருக்கும் பைப் லைன் கொண்டுட்டார். பேருந்து தனி முதலாளி மட்டுமே ஓட்டிக்கிட்டான், தனி முதலாளி மட்டும் பேருந்து ஓட்டிக்கிட்டான். ஐயா கலைஞர் பார்த்தாரு, இல்ல இல்ல, தமிழ்நாடு பேருந்துக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை கொண்டு வந்தாரு. பூசாரிகள் இந்த சாதிக்காரன் தான் இந்த கோயிலுக்குள்ள போக முடியும்டான், அனைவரும் அர்ச்சகலான சட்டத்தை போட்டு நீ தொட்டா திட்டு பார்த்தா திட்டுக்கிற உன் கடவுளை தொடர்றண்டாண்டாரு. அனைவரும் அர்ச்சகலான சட்டத்தை போட்டாரு. அந்த சட்டம் மூலியமா கிராம பூசாரிகள் நலவாரி சங்கம் சங்கத்தை கொண்டு வந்தாரு. இப்படி 36 கழகம் சங்கங்களை கொண்டு வந்து சமூக பொருளாதார மேம்பாட்டை கொண்டு வந்தவர் தான் கலைஞர். இப்ப இந்த தேர்தலில் இலவசத்தை திமுக அறிவிக்கல. ஏன் அறிவிக்கலன்னா ஏற்கனவே 5,50,000 கோடி ரூபாய் கடன் இருக்கு. அதற்கு மாறாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாற்று சிந்தனையை இங்க கொண்டு வந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க இருக்கீங்க, ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு எவ்வளவு தேவைப்படும் உங்களுக்கு தான் தெரியும். நாங்க எவ்வளவுதான் வெளியில போயிருந்தாலும் பணம் ஆண்கள் கையில தங்குறதில்ல. திமுகவுக்கு வாக்களித்தால் என்ன மாற போகிறதுங்கிற கேள்வியே நீங்க மனசுக்கு எழுப்பிக்கீங்க. முதலில் ஒரு நாள் அதிகாலையில இருந்து ஆரம்பிப்போம். ஒரு சமூக மேம்பாடு அரசாங்கங்கிறது இப்படித்தான் இருக்க முடியும். பால் விலையில் 3 ரூபாய் குறைப்புங்கிறோம். பால் விலையில் 3 ரூபாய் குறைப்பு. ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பயன்படுத்துறோம்னா ஒரு குடும்பத்துக்கு 3 ரூபாய் லாபம். மாதத்தில் குறைஞ்சது 100 ரூபாய் இந்த பால் விலையில. பெண்கள் பேருந்தில் இலவச பயணம், பெண்கள் பேருந்தில் இலவச பயணம், ஏறத்தாழ குறைந்தது 300 ரூபாய் லாபம். படிக்கிற பெண்களுக்கு கல்வி அத்தனையும் இலவசம். குறிப்பாக தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் முனைவர் பட்டம் வரை ஃப்ரீ எஜுகேஷன். அப்ப கல்வி கடன் ஏற்கனவே ஃப்ரீ எஜுகேஷன்ல, இன்னும் கொஞ்சம் முனைவர் பட்டத்தை கூட்டியிருக்கு. இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமா இந்த மோடி ஆட்சிக்கு வரும் என்ன சொன்னாரு, இந்த காங்கிரஸ் அமைச்சரவையிலங்க பெட்ரோல் டீசல் உயர்ந்துருச்சுங்க, இதனாலதாங்க நாட்டின் பொருளாதாரம் கூடுதுண்டாரு. உண்மையிலே அவர் சொன்னது உண்மைதான். பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்ததுனாலதான் நாட்டின் பொருளாதாரம் கூடுச்சு. 54 ரூபாய்க்கு காங்கிரஸ் அரசு போன போது பெட்ரோல் டீசல் விலை இருந்துச்சு. இன்னைக்கு எவ்வளவுங்க? 96 ரூபாய், 97 ரூபாய் வந்தாச்சு. திமுக அரசு வந்தா தலா 5 ரூபாய் குறைப்போம்னு சொல்லியிருக்கோம். இதனால என்ன லாபம்? நம்மகிட்ட காரா இருக்கு, நம்மகிட்ட பைக்கா இருக்கு, பெட்ரோல் டீசலுக்கு என்னங்க சம்பந்தம்? நீங்க நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற அத்தனை விலைக்கும் பெட்ரோல் டீசல் தான் காரணம். இங்க இருக்கிற அத்தனை விலைக்கும் பெட்ரோல் டீசல் தான் காரணம். ஏன்னா நான் கட்டியிருக்கக்கூடிய இந்த கை கடிகாரம் இந்த ஊர்ல இல்லைங்க, இது ஏதோ ஒரு வெளிநாட்டிலிருந்து வரணும். நீங்க போட்டிருக்க சட்டை, நீங்க போட்டிருக்க சங்கிலி, நீங்க போட்டிருக்க செருப்பு, நீங்க போட்டிருக்க தோடு, நீங்க போட்டிருக்க தொங்கட்டான்,
காலையில நீங்க சமைக்க பயன்படுத்துற கத்தரிக்காய், காலையில நீங்க சமைக்க பயன்படுத்துற முருங்கைக்காய், வெண்டைக்காய், இங்க இருக்கக்கூடிய அரிசி பருப்பு எல்லாம் சேத்துப்பட்டுல உற்பத்தி பண்ண முடியாது. இங்க தொழிற்சாலை இருக்கா இல்ல வயல் இருக்கா? எதுவும் இல்ல. அப்ப நல்ல சேலை உடுத்தணும்னா அந்த சேலை காஞ்சிபுரத்துல இருந்து வரணும். நல்ல சாப்பாடுனா அரிசி தஞ்சாவூர்ல இருந்து வரணும். கேரட்னா ஊட்டியில இருந்து வரணும். முள்ளங்கினா கொடைக்கானல் இருந்து வரணும். செருப்புனா ஆம்பூர்ல இருந்து வரணும். அப்ப எல்லாம் ஏதோ ஊர்ல இருந்தா வரணும். அப்ப என்ன ஆகுதுன்னா அங்கிருந்து டிரான்ஸ்போர்டேஷன் நடக்குது, போக்குவரத்து நடக்குது. ஒரு லிட்டர் பெட்ரோல் 45 ரூபாயில இருந்து 54 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு கிலோ கேரட் 32 ரூபா தான் இருக்கும். அப்ப பெட்ரோல் விலை டீசல் விலை கூடும் போது போக்குவரத்து விலை கூடுது. எப்படி போக்குவரத்து விலை கூடுது? லாரி வாடகை அதிகமாகுது. லாரி வாடகை அதிகமா என்ன ஆகுது? கேரட் விலை முள்ளங்கி விலை கூடுது. இப்படி இங்க கூடுறதுனால நம்ம குடும்ப செலவு அதிகமா கூடுது. இந்த பெட்ரோல் டீசல் விலையுடைய ஒட்டுமொத்த உயர்வு தான் நாட்டின் பொருளாதாரத்தை முதுகெலும்பே உடைச்சது. இதுல என்னன்னா அன்னைக்கு ஒரு பேரல் விலை எவ்வளவு சவுதி அரேபியால வித்துச்சோ அந்த விலைதான் இன்னைக்கு விற்கிது. காங்கிரஸ் அரசு இருந்த போது எவ்வளவு சவுதி அரேபியால ஒரு பெட்ரோல் பேரல் விலை வித்துச்சோ அதே விலைதான் இன்னைக்கு விற்கிது. ஆனா இன்னைக்கும் அதே குறைக்காம எடப்பாடி 20 ரூபா வரி போடுறாரு, மோடி 20 ரூபா வரி போடுறாரு. எடப்பாடி மோடி ஆளுக்கு 10 ரூபா கம்மி பண்ணாவே கேரட் விலை குறைஞ்சிடும், காய்கறி விலை குறைஞ்சிடும், பால் விலை குறைஞ்சிடும், இங்க இருக்கிற உணவு விலை எல்லாம் குறைஞ்சிடும். ஆனா இதை இவர்கள் குறைப்பதற்கு எவ்வித மனமும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை 5 ரூபாய் குறைப்போம் இருக்கும். 5 ரூபாய் குறைப்போங்கிறோம். ஒரு சமூகத்தின் மேம்பாடு என்பது மக்களுடைய அடிப்படை உரிமையிலிருந்து வர்றதா? ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க நம்முடைய அரசியல் என்பது விலைவாசி உயர்வு தொடங்கி இங்கு இன்னைக்கு அரசியல் வேற மாதிரி வந்துருச்சு. சாதியா சமூக நீதியா வந்துருச்சு. இப்ப பாஜகங்கிற அந்த அரசை எதிர்த்து வேலை செய்ய வேண்டிய மிக முக்கியமான நேரம். அடிக்கடி ஒரு வார்த்தையை எங்க தளபதி பயன்படுத்துவாரு, கிரிமினல் அமைச்சரவை, கிரிமினல் அமைச்சரவைன்னு. அதென்ன கிரிமினல் அமைச்சரவை? நம்ம அமைச்சர்களைதான் பெரிய விஞ்ஞானி எல்லாம் பார்த்துட்டோம். செல்லூர் ராஜன் ஒரு விஞ்ஞானியை பார்த்தோம், ராஜேந்திர பாலாஜி ஒரு கோமாளியை பார்த்தோம், பலூனை கத்தியில் உடைக்க ஒரு கோமாளியை பார்த்தோம், இங்க பல பல டயர் நக்கிகளை பார்த்தாச்சு. இப்ப இந்த அமைச்சரவையுடைய பொறுப்பை நாம ஏன் மாத்தணும்? நீங்க பல அரசியல் தெரிஞ்ச தோழர்கள் இருக்கீங்க. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி, கொண்டு வந்தா அப்ப என்ன சொன்னா? இதை ஏற்கனவே கொண்டு வந்தது காங்கிரஸ் தானேண்டா? நீங்க பதில் சொல்லுங்க. மத்திய பட்டியல் கல்விக்கு போகிற போது, மாநில பட்டியல கல்வி பொதுப்பட்டியலுக்கு போகிற போது காங்கிரஸ் அரசு ஒரு உறுதி கொடுத்துச்சு, எந்த மாநில உரிமையிலும் கல்வியில் நாங்கள் தலையிட மாட்டோம்ன்றது. ஆனால் இன்னைக்கு மோடி அரசாங்கம் அதில் தலையிட்டிருக்கிறது. எப்படி தலையிட்டு இருக்கு? இன்னைக்கு ஒரே, இன்னைக்கு என்ன பண்றாரு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே நாடுங்கிறாரு. நான் எல்லா இடத்துலையும் ஒரு கதையை சொல்லுவேன், இங்கே இந்த கதையை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு டீ கடைக்காரர் இருந்திருக்காரு. அந்த டீ கடைக்காரரு ரொம்ப நல்லவர். எவ்வளவு நல்லவர்னா, கட்டின பொண்டாட்டிய காப்பாத்தாம, அவங்களுக்கு கஞ்சி ஊத்த வக்கு இல்லாம, கஞ்சி ஊத்துறதுக்கு திராணி இல்லாம டீ கடை நடத்தி பொது சேவை செய்வார். அந்த டீ கடைக்காரர் அவருக்கு டீ கடை நடத்துறதுல அவ்வளவு ஆசை, பொது சேவை செஞ்சிருந்தாரு. அந்த அம்மா கட்டின பொண்டாட்டியும், டே டீ கடைக்காரா எனக்கு கொஞ்சம் கஞ்சி ஊத்துறான்னு பலனா கெஞ்சி பார்த்துச்சு. இல்ல இல்ல, எனக்கு சமூக அரசியல் தான் முக்கியம்னு கட்டின பொண்டாட்டி அனாதையா விட்டுட்டு வெளியே வந்து பல தோழர்களுக்கு வகுப்பு எடுக்காரு. பிரம்மச்சரியம் என்பது என்னவென்றால் கட்டண பொண்டாட்டியை கைவிடுதான்னு பிரச்சாரம் பண்றாரு. அந்த டீ கடைக்காரர் டீ கடை வச்சிருக்கும் போது அந்த டீ கடைக்கு பல பேர் டீ குடிக்க வருவாங்க. அப்ப அங்க வருகிற பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாம் நொண்டிக்கொண்டே வந்திருக்காங்க, நொண்டிக்கொண்டே வர்றாங்க, எப்ப பார்த்தாலும் நொண்டிட்டே வந்திருக்காங்க. அப்ப அவர் கேட்டிருக்காரு, ஏன் எல்லாம் நொண்டிக்கிட்டே வர்றீங்க, நீங்க செருப்பு போட்டாங்கன்னு கேட்டிருக்காரு. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, அந்த வந்த பெரியவர்கள் அவர் சொல்லியிருக்காரு, நாங்கெல்லாம் கீழ்சாதிக்காரங்க, நாங்க செருப்பு போடக்கூடாதுன்னு இருக்கார். எப்படி? டீ கடை காட்ட வந்து ஒரு பெரியவர், நாங்கெல்லாம் கீழ்சாதிக்காரங்க, செருப்பு போடக்கூடாது. அப்படியா? இந்த உத்தரவு போட்டது யாருன்னு கேட்டிருக்காரு. இந்த நாட்டின் அரசாங்கம் உத்தரவு போட்டுருச்சு, இந்த தெருல இந்த கீழ்சாதிக்காரங்க செருப்பு போடக்கூடாதா, நாங்கெல்லாம் செருப்பு போடக்கூடாதுன்னு உத்தரவு போட்டுருச்சுங்கிறார். அப்ப அந்த டீ கடைக்காரருக்கு கோபம் வருது. என்ன, ஒரு நாட்டுக்குள்ள ஒருத்தர் கீழ்சாதிக்காரு, ஒருத்தர் மேல் சாதிக்காரு, செருப்பு போடக்கூடாதுங்கிறாருன்னு பிரச்சனை பண்றாரு. அங்க இருக்க மக்களை எல்லாம் திரட்டி போராடுறாரு. மக்கள் எல்லாம் கூப்பிட்டு, நாம் அரசுக்கு எதிராக போராடுவோம், நாம் எல்லாம் செருப்பு போடுற உரிமை நமக்கு வேணும்னு பிரச்சாரம் செய்யறாரு. அப்ப அந்த மக்கள் அவர் பின்னாடி வந்து செருப்பு போடுவதற்கு உரிமை வேணும்னு போராடுறாங்க. இந்த கோரிக்கையை போய் அரசாங்கத்தில் வைக்கிறாங்க. அரசாங்கம் மறுக்குது.
இங்கு கடவுளின் பெயரால் சட்டத்தின் பெயரால் கீழ்சாதிக்காரர்கள் செருப்பு போடக்கூடாது. உடனே அந்த மக்கள்லாம் அந்த டீக்கடக்காரர் நீங்க தான் எங்களுக்கு தலைவர், எங்களுக்காக போராடுங்கிறாரு. அப்ப தேர்தல் வருது. தேர்தல் அப்ப அந்த டீக்கடக்காரர் சொல்றாரு, நான் இத்தனை நாளா டீ ஆத்தனை, நான் இனிமே உங்களுக்காக பிரச்சாரம் செய்ய போறேன்னு தெரு முழுக்க இறங்கி பிரச்சாரம் செய்வாரு. என்ன பிரச்சாரம்னா, சக மனிதனுக்கு செருப்பு போடுவதற்கு கூட உரிமை இல்லையா? இந்த நாட்டில் சக மனிதனுக்கு செருப்பு போடுவதற்கு உரிமை இல்லையா? பார்த்தா திட்டு தொட்டா திட்டுங்கிறீங்களே, செருப்பு போட்டா உங்களுக்கு சாமி குத்தமான பிரச்சாரம் பண்றாரு. தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டே போறாரு. ஒட்டுமொத்த மக்கள் அவர்களுக்கு முன்னால் போறாரு. அந்த டீக்கடைக்காரர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாத்தா வில்லன் போல ஒரு வில்லனை புடிச்சிட்டு வந்து ஒரு வட்டி கடைக்காரர் கூப்பிட்டு வந்து, இவர் தான் என் தோழன், இவர் என் கூட இருப்பாரு, உங்களுக்கு உதவியா இருப்பாரு. மக்களிடம் தேர்தல் பிரச்சாரம் எடுபடுது. எப்படி? நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு செருப்பு போடுகிற உரிமையை கொடுப்பேன். பிரச்சாரம் செய்தாரு. தேர்தல் பிரச்சார கூட்டத்துல கூடுதலா அழிவு கொடுக்காரு. அந்த செருப்பை அரசாங்கமே தச்சு கொடுக்கும். எப்படி? கீழ்சாதிக்காரை சேர்ந்த மக்களுக்கு செருப்பு போடுகிற உரிமையை நான் கொடுப்பேன். எல்லோரும் சமம். அந்த செருப்பை நானே தைத்து கொடுப்பேன். அதுல சப்கிளாஸ் ஒன்று வைக்கிறாரு, இனிமேல் யாரும் வெளியே தனியார் செருப்பு விற்க கூடாது, செருப்பு தைக்க கூடாங்கிறாரு. வெளிப்படையா பார்த்தா இது எப்படி திட்டம்? புரட்சிகரமான திட்டமா இல்லையா? எவ்வளவு பெரிய உரிமை! அரசாங்கம் மறுத்ததை, அரசி மறுத்ததை ஒரு டீ கடைக்காரர் செருப்பு போடுகிற உரிமையை வாங்கி கொடுக்கிறார். தேர்தல் நடக்குது, தேர்தல் நடக்குது, புரட்சி வெடிக்குது. அந்த டீ கடைக்காரர் தேசத்தின் பிரதமராக அமைந்து விடுகிறார். முதல் நாள் அவர் சொல்றாரு, அன்பு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு, பத்திரிகை நண்பர்களே, உங்களுக்கு நான் ஒரு பேர் அறிவிப்பு செய்ய போகிறேன். நான் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த அந்த அறிவிப்பை நான் நடைமுறைப்படுத்தப்படுகிறேன். முதல் சட்டம், முதல் கையெழுத்து, இனிமேல் இந்த நாட்டுக்குள் எல்லா சாதிக்காரர்களும் செருப்பு போடலாம். எல்லா ஊடகமும் பாராட்டுது, எல்லாரும் பாராட்டி எழுதுறாங்க, எல்லா கைதட்டி எழுதுறாங்க, உலகமே பாராட்டுது. அடுத்து சொல்கிறார், அந்த செருப்பை நானே தைத்து கொடுப்பேன். எல்லா ஊடகமும் கைதட்டுது, நாம் உட்பட எல்லாரும் பாராட்டோம். அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நாள் குறிக்கிறார், நான் என் நாட்டு மக்கள் எல்லோரையும் கூப்பிட்டு அவர்களுக்கு செருப்பை நானே மாட்டி விடுவேன். டெல்லியில் ஒரு இடத்துல அந்த நிகழ்ச்சி நடக்குது. ஒரு 80 வயது கிழவன் தழுதழுத்த வயதில் நடந்து நடந்து வருகிறார். கால் முழுக்க ரத்தம் சலமமா இருக்கிறது. இதுவரை செருப்பையே பார்த்திராத அந்த கிழவன் போய் பிரதமரின் கைகளில் தன்னுடைய காலை ஒப்படைக்கிறார். தேசத்தின் பிரதமர் ஒரு செருப்பை எடுத்து மாட்டுகிறார். அந்த கிழவன் முகத்தில் ஒரு புன்னகை வருது. அப்படியே பாட்டுங்க, இது நியாயம் தானே? அதான சரியும் கூட, அதான சரியும் கூட. அப்படியே நிப்பாட்டுறாரு. ஒட்டுமொத்த மக்களும் அந்த பிரதமரை பாராட்டுகிறார்கள். அந்த கிழவன் சிரிக்கிறான், அந்த பிரதமரும் சிரிக்கிறார். பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணாத்தா படம் வில்லன் போல் இருக்கிற ஒரு வில்லனும் சிரிக்கிறார். உடனே மக்கள் கைதட்டுகிறார்கள். அந்த கிழவன் கேட்கிறான், ஐயா எனக்கு 80 வயசு, நான் செருப்பே பார்த்ததில்லை, உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயான்னு சொல்லிட்டு பக்கத்தில் தன்னுடைய பேரனை கையை பிடித்து, இவனுக்கு 7 வயசு ஐயா, இவனுக்கு ஒரு செருப்பு கொடுங்கய்யாங்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் செருப்பை கவர்மெண்ட் கொடுக்கும், அந்த செருப்பை கவர்மெண்ட்டே தச்சு கொடுக்கும். அந்த 7 வயசு பையனையும் கொடுத்து பக்கத்தை ஒப்படைக்கிறாரு. பிரதமர் அந்த 7 வயசு பையனுக்கும் ஒரு செருப்பை மாட்டுகிறார். அந்த சின்ன பையன் சொல்கிறான், இந்த செருப்பு பெருசா இருக்கு, எனக்கு பத்தல, எனக்கு சின்ன செருப்பு கொடுங்கிறான். அப்ப தாத்தா சொல்றாரு, எனக்கு 80 வயசு, எனக்கு 12 நம்பர் சைஸ் செருப்புங்க, இந்த சின்ன பையனுக்கு ஒரு செருப்பு கொடுங்கிறாரு. அந்த சின்ன பையனுக்கு என்ன சைஸ்ன்னு கேட்டா 3 நம்பர் சைஸ். அதுக்கு பிரதமர் சொல்கிறார், ஒரே நாடு ஒரே செருப்பு ஓடுங்கிறார். எப்படி? தாத்தாவுக்கு என்ன செருப்போ அதே செருப்பு தான் பேரனுக்குங்கிறார். இது எவ்வளவு அயோக்கியத்தனமானது, எவ்வளவு அயோக்கியத்தனமானது! பல்வேறு கடவுளை தொழுவன் உண்டு, பல்வேறு மதங்களை தொழுவன் உண்டு, பல்வேறு மொழிகளை பேசுவன் இந்த நாட்டில் எல்லோரும் ஒன்றென்று ஒரே குடக்கில் அடைப்பது சிறப்பு கொடுத்து ஏமாத்துகிற டீ கடைக்காரர் மோடி போல், வட்டிக்கடைக்காரர் அமித்ஷா போல், இந்த தேசம் ஒரே தேசம் என்று தொடர்ந்து வலியுறுத்துகிறார். அது பொய், அது பொய். இங்கு எவனும் ஒன்றல்ல, எவனும் ஒன்றல்ல. எல்லோரும் தாழ்ந்தவன் கீழ்ந்தவன் இருக்கிறான். அந்த தாழ்ந்தவன் கீழ்ந்தவனுக்கான சமூக நீதியை பேசுவதுதான் திராவிட இயக்கம். அதற்கான கூட்டணி தான் இந்த கூட்டணி. ஆமா, எங்களுக்கு சண்டை இருக்கு. அந்த சண்டையை யாரிடம் இருந்து பெறப்போகிறோம்? சட்ட ரீதியாக பெறப்போகிறோம், சமூக ரீதியாக பெறப்படுகிறோம். எப்படி பெற்றிருக்கீங்க? எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு. என்ன வரலாறு இருக்கு? இந்த ஊர்ல தான் இடுப்புல கட்டியிருந்த துண்டை டே கருப்பா இடுப்புல கட்ட கட்டா துண்டுன்னு சொன்ன ஊர்ல எடுத்து தோல்ல போடுறான்னு பேர் எங்க அண்ணா சொன்னாரு. அதுதான் துண்டு போத்திருக்க மரபு. எங்க மரபு? நீ எந்த துண்டை இடுப்புல கட்ட சொன்னாயோ அதே துண்டை தோளில் போட்டு பொன்னாடி வந்தோட எண்ணம் போத்துனார்ல, அதுதான் திராவிட இயக்கத்தின் மரபு. பெண்கள் கீழானவர்கள், பெண்களுக்கு சொத்து வேண்டாம். இன்னைக்கு 2009 2019 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது?
பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்கள் கண்ணகியா பாக்குறோம், லட்சுமியா பாக்குறோம், சொத்துல பங்கு இல்லைண்டா. ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் அன்றே பெண்களுக்கு சமவிழுக்காடு சொத்துண்டார். ஏனென்றால் சம உரிமை குறித்து எங்களுக்கு நீ பாடம் இருக்காத. ஏன்னா உங்களுக்கு அப்பனுக்கும் அப்பன் நாங்க. ஏன்னா நாங்கள் எங்களுக்குள் ஒரு அம்பேத்கரும், எங்களுக்கு ஒரு பெரியாரும், எங்களுக்கு ஒரு பேரறிஞரும், எங்களுக்கு ஒரு காயக முள்ளத்தும், எங்களுக்கு ஒரு பழனிபாபாவும், எங்களுக்கு ஒரு பல அறிஞர்கள் வாழ்ந்த மண் எங்கள் மண். எங்களுக்கு ஒன்று பாடம் இருக்காத. ஏன்னா உன் மொழி ஹிந்தி தோன்றி 350 ஆண்டு கால வரலாறு இல்லை. ஆனா என் மொழி செம்மொழிக்கு வரலாறு தெரியுமா? தேமா இனிமா புளிமா வாப்பா வாய்ப்பாடு சொல்லி கொடுத்தது என் மொழி. உலகிற்கு இலக்கியத்தை கொடுத்தது என் மொழி. உலகின் மூத்த மொழி என் மொழி. உனக்கு என்ன வரலாறு இருக்கு அன்பு மக்களே? உங்களுக்கு தெரியுமா ஐநாவுடைய மொழி கலாச்சாரத்துடைய கல்ச்சுரல் லிங்குஸ்டிக் ரைட்ஸ் என்ற ஒரு பிரிவு இருக்கு, ஒரு பிரிவு இருக்கு. அந்த பிரிவுல ஒரு மொழியுள்ள வார்த்தை எழுதி வச்சிருக்கான். அந்த வார்த்தை பின்னாடி சொல்றேன். முதலில் சமூக கலாச்சார இயக்கம் கட்டப்படுது. அப்ப இங்கிலாந்து வின்ஸ்டன் சர்ச்சில், இங்கிலாந்து பிரதம அமைச்சர் வின்ஸ்டன் சர்ச்சில் அந்த சர்ச்சில் சொல்கிறார், உலகின் மூத்த மொழியில் இந்த வாயில் நாம் எழுதி வைக்க வேண்டும். ஏழு நாட்டை சேர்ந்தவன் ஒன்று கூடுறான், ஏழு நாடு அறிஞர்கள் ஒன்று கூடுறான், ஒன்று கூடி இந்த அவையில் ஒரு மொழியில் நாம் எழுத வேண்டும் என்கிறான். அப்ப இங்கிலாந்துக்காரன், பிரான்ஸ்காரன், ரஷ்யாக்காரன், சைனாக்காரன், அமெரிக்கன், அரபியன் ஆறு நாட்டை சேர்ந்தவன் உலகம் முழுக்க பயணப்படுறான். உலகம் முழுக்க பயணப்படுத்திட்டு ஒரு மொழியில உலகம் எழுதுறான். இந்தியாவுக்கு வந்தபோது குழந்தைகள் மாமா, மரியாதைக்குரிய மாமா, நேரு அவர்கள் இந்தியில் எழுதுங்கன்றார். நேரு அவர்கள் ஹராம் ஹேராம் என்று, காந்தி அவர்கள் ஹேராம் என்று சமஸ்கிருதம் எழுதுங்கிறாரு. இங்கிருந்து போன இங்கிலாந்துக்காரன், இங்கிருந்து போன ரஷ்யக்காரன், இங்கிருந்து போன அமெரிக்கன், உலகம் முழுக்க போனவன் எந்த மொழியை பார்த்தா திட்டு தொட்டா திட்டுமோ சாமிட்டு ஓவாஞ்சானோ அந்த மொழியில ஐநா அவைக்குள்ள யாது மூரை யாவருங்க எழுதி வச்சா என் மொழி தமிழ் செம்மொழி. இன்னைக்கு பாண்டியராஜன் அமைச்சர் இருக்கார், பாண்டியராஜன் சமஸ்கிருத வளர்ச்சித்துறை அமைச்சர். அவரை போல் ஒரு எடுபுடிய சங்கி யாருமே இல்லை. உண்மையிலே பாஜகவுக்கு வேலை பார்க்கிற ஒரிஜினல் சங்கி பாண்டியராஜன் தான். நான் ஊடகத்தில் சவால் விடுறேன், சமஸ்கிருத வளர்ச்சிக்கு மட்டும் தமிழ்நாடு அரசு கடந்த 2-3 ஆண்டுகளில் 3-4 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி இருக்கு. யார் தமிழ் வளர்ச்சித்துறையில? இந்தியாவில் செம்மொழி தகுதி தமிழுக்கு இருக்காங்கிறான் மனதே முஸ்தபாங்கிற அறிஞர். இஸ்லாத்து மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு தமிழை ஆற பழுகி தேடி பிடித்த அறிஞர், உலகத்தின் மூத்த மொழி தமிழ் தான் என்று சொன்னார். அந்த அறிஞர் கலைஞரிடம் வந்து தமிழை நீங்க செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்கிறார். அவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு பெரும் முயற்சி எடுத்து செம்மொழியா அந்த மொழியை அறிவிக்கிறான். பெரும்பாக்கம்ங்கிற ஊர் 6 ஏக்கர் நிலத்தை கொடுத்து அந்த ஊர்ல தன் சொந்த பணத்தில் 1 கோடி ரூபாய் பணத்தை கலைஞர் கொடுத்தாரு. கொடுத்து அதிலிருந்து வட்டியில் மாதம் ஆண்டு ஆண்டுக்கு தமிழ் அறிஞர்களுக்கு விருது உண்டுகின்றாரு. செம்மொழி ஆய்வு நிறுவனம், ஆய்வு நிறுவனத்தை நிறுவி இந்த நிறுவனத்தின் மூலியமாக தமிழை வளருங்கிறாரு. 10 வருஷம் அந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியல. 10 வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த 3 ஆண்டு காலத்துல தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒரியா, தமிழ் இந்த 5 செம்மொழிகளுக்கும் வெறும் 23 கோடி ரூபாய் தான் மத்திய அரசு கொடுத்திருக்கு. ஆனால் செத்த மொழி சமஸ்கிருதம் ஒருத்தம் கூட இன்ன பேசாத மொழி. கேட்டா 15,000 பேர் இருப்பான். எங்க கேட்டா ஒருத்தர் நாசாம்பா, ஒருத்தர் இங்கிலாந்துபா, ஒருத்தர் ரஷ்யாம்பா. இந்தியாவிற்கு ஒருத்தன் கூட தொடர்ந்து 1 மணி நேரம் சமஸ்கிருதம் பேச முடியாது. அந்த மொழிக்கு 643 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு அமைச்சரவை. ஆனா நம்மளை பார்த்து சொல்றான், தமிழை நாங்கள் வளர்க்கிறோம் என்று. தமிழில் படித்தால் வேலை இல்லை, தமிழில் படித்தால் வேலை இல்லை. இந்த ஓபிஎஸ் ஒரு அமைச்சர் தான் தமிழ்நாடு தேர்வு வாரியத்துல பிற மொழிக்காரர்கள், பிற மாநிலத்துக்காரர்கள் வந்து தேர்தல் தான் சட்டத்தை கொண்டு வந்தாரு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கிறது 3 லட்சம் அரசு பணிகளை ஏற்கனவே அதிமுக அரசு நிரப்பவில்லை, 3 லட்சம் அரசு பணிகளும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் கொடுப்போம் தேர்தல் அறிவிப்பை இன்னைக்கு இங்க தலைவர் அறிவிச்சிருக்காரு. இந்த பேக்லாக் வேகன்சி, இங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் ரொம்ப பேர் இருப்பீங்க. அரசு ஊழியர் அரைக்கா சம்பளம் அரசாங்க சம்பளம், கால்கா சம்பளம் கவர்மெண்ட் சம்பளம் போம். 27,613 பேக்லாக் வேகன்சி இருக்கு. அது என்ன பேக்லாக் வேகன்சி? எல்லாரும் ஒண்ணுங்கிறாங்களே சமூக நீதியின் அடிப்படையில் அந்த பேக்லாக் வேகன்சியில் ஒரு மருத்துவத்தை ஒரு மருத்துவர் எம்டி நடக்கிற எம்டி தேர்வு நடக்கிறதுன்னா குறிப்பிட்ட துறையில் சிறப்பு மருத்துவர் நியமிக்கணும்னா அந்த துறையில் எலிஜிபிள் வேணும். அதில் இல்லாட்டா அந்த பதவி அப்படியே வைக்கணும். அடுத்த ஆண்டு கூட்டி அந்த சமூகத்திலிருந்து எடுத்துக்கலாம். இப்படி அந்த பதவிகளுக்கு அறிவிக்கப்பட்ட பதவிகளுக்கு நிரப்பப்படாத பதவி மட்டும், ஒடுக்கப்பட்ட தாத்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் 27,613 பதவிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த பழனிசாமி பன்னீர்செல்வம் 27,000 பதவியை நிரப்பலை. உயர்நீதிமன்றம் சொல்லுது, மதுரை உயர்நீதிமன்ற கிளை கருப்பையாங்கிற ஒருத்தர் சிவகங்கை ராமநாடு எஸ்சி எஸ்டி யூனியனுடைய தலைவர் கோயம்புத்தூர்காரங்க அப்படின்னு சொல்லுங்க.
உலகத்திலேயே அவர் போல் நவீனமாக திருடுகிறவர் திருடன் யார் இல்லை. நவீனமா திருடன் ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் சிட்டி மதுரை கூட்டம் தான். 1200 கோடி ரூபா ஒதுக்குனாங்க, 1020 கோடி ரூபா ஒதுக்குனாங்க. அதுல ஒரு பல்பு வாங்குறதுக்கு குண்டு பல்பு, இந்த நம்ம செந்தில் சொல்லுவார்ல செந்தில் கவுண்டமன்ல தொட்டா வடிக்கும் அப்படின்னு அமுக்குற பல்புக்கு 21,000 பில்லு போட்டிருக்கான் அயோக்கிய பேரு. 21,000 பில்லு முழுக்க முழுக்க அரசை சுரண்டி சுரண்டி எவ்விதமான தகுதியும் இல்லாத இவர்கள் அரசவை இருந்ததால் தன் கட்சியை தன் சின்னத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு முழுக்க முழுக்க அரசை சுரண்டி ஒண்ணுமே நம்ம ஆக்கிட்டாங்க. 10 ஆண்டு காலத்துல அது குறிப்பா அந்த கடந்த 4 ஆண்டு காலத்தில் இந்த பழனிசாமியும் பன்னீர்செல்வம் ஆடிய ஆட்டம். இன்னைக்கு ஐயா சவால் வர்றாரு, நான் முதலமைச்சர் ஆயிட்டா நீங்க வேற பழனிசாமியை பார்ப்பீங்க. எங்க ஸ்டாலின் அவர்களே, நான் முதலமைச்சர் ஆயிட்டா வேற பழனிசாமி பார்ப்பீங்க. பார்க்கத்தான் போறேங்க ஐயா, எங்க அண்ணன் பரந்தாமன் வந்து நான் அண்ணன் பரந்தாமன் புழல் ஜெயிலுக்கு 3 மணிக்கு மனு போட்டு இந்த பழனிசாமி எங்க பழனிசாமி எங்க பழனிசாமி பழனிசாமின்னு கூப்பிடுற நாள் வரத்தான் போது புழல்ல பார்க்கிற மாதிரி வரும். நீ அடிச்ச கொல்ல அவளன், அடிச்ச கொள்ள அவளன். ஏன்னா எல்லா திட்டத்திலையும் கமிஷன், எல்லா திட்டத்திலும் கமிஷன். எங்க பிளீச்சிங் பவுடருங்க, கொரோனா காலத்தில் பிளீச்சிங் பவுடர் இருக்குல்ல, அதுல 1 கிலோ 600 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. தட்டி அடிச்சால தட்டி வீட்டுக்கு வீடு 18,000 ஓவா, எவ்வளவு 2,000 ரூபா தட்டிக்கு 18,000 ஓவா வாங்கியிருக்காங்க. இவர்கள் முழுக்க முழுக்க கமிஷன் கலெக்ஷன் தான். இந்த கமிஷன் கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்தா ஆளுநர் வாங்கி பின்னாடி போட்டார். ஏன்னா ஆளுநருக்கு என்ன சிக்கல்னா, நிர்மலா தேவி ஒரு அம்மாவுடைய குடுமி எடப்பாடிட்டு இருக்கு. ஒரு அம்மாவை நீங்க வந்து எப்பவுமே 10 ஒரு ஆட்சிக்கு ஓட்டு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி பார்க்கணும். 5 வருஷத்துக்குள்ள என்ன வரது, பொள்ளாச்சிங்கிற ஊரை நீங்க கேட்டிருக்கீங்க. பொள்ளாச்சினா கோயம்புத்தூருக்கு பக்கத்துல, நான் கோயம்புத்தூர் பொண்ணு கட்டினேன், அந்த ஊர்ல குழு குழு இளநி காத்து தான் இது வரைக்கும் இருந்துச்சு. இப்ப பொள்ளாச்சியிலிருந்து என் தங்கச்சி அழுகூர்ல நீங்க கேட்டீங்க, அண்ணா எங்களை விட்டுருங்கன்னா அண்ணா எங்கிட்ட கத்துச்சு. அந்த ஊரின் பெயரே கெடுத்து, அந்த ஊரின் பெயரே கெடுத்து. பக்கத்துல தூத்துக்குடிங்க ஊர் என்ன கேட்டாங்க, நல்ல காத்த சுவாசின்னு கேட்டாங்க. தங்கச்சி ஸ்டோனின்னு ஒரு தங்கச்சி துப்பாக்கி வாயில சுட்டு கொண்டா, 13 பேர் மரணம், கண்ணு முன்னாடி அழுதம். நீங்க டிவியில பார்த்து ஏண்டா பிள்ளைகளை சொல்றீங்கன்னு கேட்டீங்க. அதெல்லாம் கடந்துச்சனமோ, அதெல்லாம் மறந்துச்சோம். எத்தனை போராட்டம், எத்தனை போராட்டம், 8 வழிச்சாலைக்கு போராட்டம், பெண்களை அடிச்சு திருப்பூர்ல டாஸ்மாக் எதிராக ஒரு அம்மா போராடிச்சு, பாண்டியராஜனுடைய ஒரு எஸ்பி அடிச்சு அந்த அம்மா காது செவிடாச்சு. இவங்க இந்த 5 ஆண்டு கால சட்டம் ஒழுங்கை நாம் கண்ணில் நிறுத்தணும். விலைவாசி உயர்வு ஒரு பக்கம், ஏனென்றால் 5 ஆண்டு காலம் சட்டம் ஒழுங்கு இவர்கள் கவனமே செலுத்தல. இவர்களுடைய சட்ட ஒழுங்கு சாட்சி இந்த பொள்ளாச்சி தான். கடைசியா ஒரு அம்மா, ஒரு எஸ்பி, ஒரு டிஜிபி லேங்குற ரேங்கில் இருக்க ஒருத்தரை நான் வந்து தொட்டு கையை பிடிச்சிருக்கான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தது. கொடுத்து இந்த பழனிசாமியை வந்து நீதி பெற்று தருவார்னு சென்னையை நோக்கி வந்தா கண்ணன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை வச்சு செங்கல்பட்டுல மறைச்சு அடிக்கிறான். இதுதான் இந்த நாடு. இந்த தேர்தலை பொறுத்தளவில் நீங்கள் மிக நேர்த்தியாகவும் உறுதியாகவும் முடிவெடுக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். இந்த தொகுதியை நீங்க எழும்பூர் என்கிற தொகுதி சென்னையின் இதயம், சென்னையின் இதயம், அது அழுக்காதான் இருக்கும். இது எங்க ஊர் அப்படித்தான் இருக்கும். திமுறோட அனுப்புவான், இது எங்க ஊர், இது திமுகவின் கோட்டை, யாரையும் விட முடியாது. நிக்கிற 2 வேட்பாளரை ஒப்பிடுங்க, நான் மீண்டும் சொல்ல, நிக்கிற 2 வேட்பாளரை ஒப்பிடுங்க, 2 பேருடைய பட்டியல் எடுங்க. பரந்தாமனாகிய நான் அவர் யாருன்னு பாருங்க. பூந்தமணி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து சென்னையுடைய வாசம் தெரிஞ்சு இந்த மக்கள் யாரு இப்படித்தான் இருப்பாங்கன்னு வளர்ந்தவர் பரந்தாமன் எப்படி பேசுவாரு? அவர் கடவுளை கும்புறாரா கும்பிடலையாது அவர் பிரச்சனை, அவர் இந்த சாதியா அந்த சாதியா அவர் பிரச்சனை. ஆனால் கடவுளை கும்பிடுவதற்கு ஒரு மனிதருக்கு பிரச்சனை என்றால் முதல் குரல் பரந்தாமன் குரல் இருக்கத்தான் செய்யும். ஒருவன் சாதியால் ஒடுக்கப்பட்டால், ஒரு சாதியால் அடிக்கப்பட்டால், அந்த அடி வாங்கிய பக்கம் பக்கம் நின்று நீதியின் பக்கம் பரந்தாமன் குரல் நிற்கும். சட்டமன்றத்துக்கு இடஒதுக்கீடு மதச்சார்மைக்கும் பரந்தாமன் நிற்கும். பன்னன் பரந்தாமன் போய் இது என்னவென்று நீங்கள் கேட்க முடியும். ஜான் பாண்டியன்ட்டு நீங்க என்னன்னு கேட்கணும்னா, எனக்கு தெரிஞ்சு பழனிசாமிக்கு புலன்னா அவருக்கு அந்த மர்டர் கேஸ்ல கோயம்புத்தூர் ஜெயிலு தான். நீங்க கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு போக ரெடினா நீங்க அங்கே போட்டுக்கலாம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அன்பு மக்களே, நிக்கிற வேட்பாளரை பாருங்கள், நிக்கிற தத்துவங்களை பாருங்கள். மரியாதைக்குரிய அண்ணன் தொத் திருமாவளவன் அவர்கள் சொன்னதுதான், நிற்பது மதச்சார்மைக்கும் மனிதத்துக்கான யுத்தம் நடக்கிற விதம். இப்போது மனிதம் எழ வேண்டும், மனிதம் எழ வேண்டும். இதுவரை தமிழ்நாட்டில் அந்த இழுக்கு வந்ததில்லை, இதுவரை தமிழ்நாட்டு தேர்தல் மதமாக இருந்ததில்லை, இவர்கள் மதமாக பார்க்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டுக்கு தான் கண்ணியமிக்க காகிதம் உள்ள நின்றா
அந்த மனிதன் தான், மனிதன் தான் முதன்முதலில் சொன்னான். ஹிந்தியை ஆட்சி மொழியாக அறிவித்த போது, ஹிந்தியை ஆட்சி மொழி என்று அறிவிக்க போது, அந்த நிறுத்து போட்டால் 50 கிலோ கூட இருக்காத அந்த இஸ்லாமிய திசாக்கு தலைவர் என் தாத்தன் காயிலை மனுத்ததான் தழுதழுத்த குரலில் எழுந்து நின்றான். எழுந்து நின்ற போது மரியாதைக்கு தேசத்துறை பிரதமர் வச்ச நேரு கேட்டார், மிஸ்டர் மில்லத் அவர்களே, எதுக்கு எழ போறீங்க? உருத இந்தியாவின் ஆட்சி மொழியை அறிவிக்க கேட்க போறீங்களான்னு கேட்டாரு. என் தாத்தன் சிரித்துக்கொண்டே பார்த்தான், மிஸ்டர் நேர் அவர்களே, வாயை மூடுங்கள், ஒரு இஸ்லாமியன் என்றால் உருதாக இருக்க வேண்டுமா என்று கேட்டான். நான் செம்மொழியான தமிழ் மொழிக்கு சொந்தக்காரன், என் மொழிக்கான வரலாறு உனக்கு தெரியுமா என்றான். உடனே நேரு சொன்னார், இல்லை இல்லை, இஸ்லாமியர் என்றாலே அரபி உருது பேசுவார் நினைத்துவிட்டார் என்று சொன்னார். எம் மொழி தமிழ் மொழி, எதற்கு இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தியை நீங்க அறிவிக்க போது என்ற வாதத்தை அவர் கேட்டார். அதற்கு நேரு சொன்னார், இந்தியாவில் அதிக மக்கள் பேசுகிற மொழி, அதிக மக்கள் பேசுகிற மொழி ஹிந்தி, அதனால நான் ஹிந்தி அறிவிக்கிறேன். என் தாத்தன் கேட்டான், இது அதிக மக்கள் பேசுனா நீ அறிவிச்சிருவியா? ஆட்சி மொழிக்குன்னு தகுதி வேணும், ஆட்சி மொழிக்குன்னு ஒரு செழுமை வேணும், ஆட்சி மொழிக்குன்னு அந்த மொழியுடைய தன்மை வரலாறு வேண்டாரு. இல்லை இல்லை, அதிக மக்கள் பேசணும்னு அறிவிச்சிட்டேன். உடனே ஐயா கேட்டார், இந்தியாவின் தேசிய விலங்கு எது தெரியுமா மிஸ்டர் நேருண்டாரு. அதற்கு அவர் சொன்னாரு, இந்தியாவின் தேசிய விலங்கு புலியின் சிங்கம்ண்டாரு. பின்னாடி புலியா மாத்தினாங்க, அது வேற வரலாறு இருக்கு. சிங்கம்ண்டாரு, எதுக்கு சிங்கத்தை அறிவிச்சின்னு கேட்டாரு. அது காட்டுக்கு ராஜா, அதனால நான் சிங்கத்தை அறிவிச்சேன்னு நேரு சொல்றாரு. உங்க கணக்கின்படி, உங்க தத்துவத்தின்படி அதிகமா இருக்கிறன்னு அறிவிச்சா தெருநாயத்தான அறிவிச்சிருக்கேன்னு ஏன் சிங்கத்தை அறிவிச்சேன்னு கேட்டார். இந்தியாவின் தேசிய பறவை எதுன்னு கேட்டாரு. அதற்கு மரியாதைக்கு நேரு சொன்னார்கள், அழகோடு ஆடுகிற மயில் என்றார். உங்க தத்துவம் சரினா நீங்க அண்டங்காக்காயத்தான் அறிவிச்சிருந்து கேட்டாரு. சிறப்பு தகுதி என்று வருகிற போது நீ மயிலை பார்க்கிறாய், சிங்கத்தை பார்க்கிறாய், ஆனால் சிறப்பு தகுதி என்று வருகிற போது என் மொழி உன் ஹிந்தி தோன்றுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மூத்த மொழி, உன் மொழியில் இலக்கிய இதிகாசங்கள் வருவதற்கு முன்பே தேமா புளிமா வாய்ப்பாப்பட்டை கொண்டு வந்த மொழி எங்கள் மொழி, எங்கள் மொழி என்று நின்ற எங்கள் தாத்தன் காயிதே முல்லத் இஸ்லாத் சமூகத்தை தழுவியவன் தான், ஆனால் அவன் எங்கள் தாத்தன், அவன் எங்கள் தாத்தன். எங்களுக்குள் மதங்கள் வேறு, ஆனால் நாங்கள் தமிழர்கள், தமிழர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். இங்கு எந்த அந்நிய சக்தியும் எங்களை வந்து தொட்டால் அவர்கள் எதிர்த்தளிக்கிற தெம்பையும் தாரணியையும் இந்த திராவிட இயக்கமும் இங்க இருக்கிற சமூக நல இயக்கங்களும் எங்களுக்கு விதைத்திருக்கிறது. அந்த விதையில் நில்லுங்கள். வருகிற தேர்தல் யுத்தம் மதவாதிகளை ஓட ஓட வருகிறது. இன்னொரு முறை அந்த கண்ணாத்தா வில்லன் அமித்ஷாவுக்கும் அந்த டீ கடைக்காரர் மோடிக்கும் தமிழ்நாடு பக்கம் போனால் இவன் கோ பேக் மோடி, கோ பேக் மோடி என்று கத்துவான் என்று திமிருக்கணும். இந்த தேர்தலோட தமிழ்நாட்டு பக்கம் எட்டியே பார்க்க வேணாங்க நினைப்பிருக்கணும். கேட்டா சொல்றாங்க, இணக்கமா இருக்கணும். இணக்கம், இணக்கத்துக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இருக்கு. எந்திரத்து கும்பிட்டால் இணக்கம், இப்படி கும்பிட்டால் அடிமை. இப்போது அவர்கள் நடத்துவது அடிமையாச்சு. நாம இணக்கமா இருப்போம். எந்த இணக்கம்? எனக்கு மோடிக்கு கொடுக்கல் வாங்கல் இணக்கம் இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிற மாநில மத்திய உரிமை இணக்கம், எப்போது இணக்கமாக இருப்போம்? ஆனால் உன்னுடைய ஒற்றையாட்சி, உன்னுடைய மதவாதத்திற்கு எப்போதும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிராகத்தான் இருக்கும். அப்படித்தான் இருந்திருக்கிறது. நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். அரசியலில் மதமும் சாதியும் தலையிட கூடாது. அரசியலில் மதமும் சாதியும் தலையிட்டால் அது பால்வட்டு போகும். இந்த தேர்தலை நாம் அதை தலையிட விடக்கூடாது. சமூக பொருளியல் விடுதலைன்னு ஒரு விடுதலை இருக்கு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதைத்தான் சொன்னார். இந்த சமூகம் முன்னேற வேண்டுமென்றால், இந்த சமூகம் உயர வேண்டுமென்றால் பொருளியல் விடுதலையோடு உயர வேண்டும் என்று. அதற்கான விதையை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் விதைத்திருக்கிறது. ஒன்னு சிக்கல் அண்ணன் பேசலாம். அண்ணன் தொல் திருமாவளவன் மரியாதைக்கு அண்ணன் தொல் திருமாவளவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் வந்திருக்காங்க. அது வரை நம்ம பிரச்சாரத்தை செய்வோம், சரிங்களா? இந்த சமூக பொருளியல் விடுதலை விடுதல் இருக்கு. ஒரு அரசாங்கம் அரசு செயல்படுவதற்கு, ஒரு அரசாங்கம் இயங்குவதற்கு மக்களுடைய அடிப்படை உரிமைகளை உயர்த்த வேண்டும். அவர்களுடைய அடிப்படையை உயர்த்துவது தான் சமூக விடுதலை. ஒரு அரசியல் கட்சி என்பது அதான வேலை. ஒரு அரசியல் கட்சி வந்து வீட்டுக்குள்ள சமைச்சு கொடுக்காது. ஒரு அரசியல் கட்சி வந்து வீட்டுக்குள்ள காய்கறி வாங்கி கொடுக்காது. ஒரு அரசியல் கட்சி வந்து வீட்டுக்குள்ள சமைச்சு ஊட்டி விடாது. அப்படின்னா போய் சொல்றான்னு அர்த்தம். அந்த வேலையை அரசியல் கட்சி செய்யக்கூடாது. அரசியல் கட்சி சமூக மேம்பாடு. அது என்ன சமூக மேம்பாடு? நீ சாதியால மதமா ஒடுக்கப்படும் போது உனக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறேன், உள்ளவான்னு தூக்குறேன். உன்னுடைய மொழி உரிமை பாதிக்கப்படும், இல்லை இல்லை, உன் மொழியில படியும் கொட்டுறது. படிச்ச பிள்ளைகளுக்கு வேலைங்கிற போது வேலையை கொடுப்பது, வேலைக்கேற்ற ஊதியத்தை கொடுக்கறது, வேலைக்கேற்ற ஊதியத்தை கொடுக்கறது. அதுல பெண் ஆண் வித்தியாசம் வரும்போது, இல்லை இல்லை, பெண்ணும் ஆணும் ஒன்றுதான், பெண்ணை யானை உண்ணாக்குவது, இதுதான் சமூக அரசியல். இதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை நாள் செய்தது, இப்பதான் செய்ய போகுது. அன்பு மக்களே, இந்த முறை மிக தெளிவாக சிந்தித்து நீங்க முடிவெடுத்திருப்பீர்கள். உறுதியாக
திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறது. பல கருத்து கணிப்புகள் வந்து நமக்கு முடிவு இருக்கிறது. ஆனாலும் இன்னும் 10 நாள் அடைகாப்போம், அடைகாப்போம், எதிரியை உள்ளே விடாது அடைகாப்போம். அந்த அடைகாப்பில் தான் புதிய உலகம் பிறக்க போகிறது. 10 ஆண்டுகால அடிமை ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிற தேர்தலாக இந்த தேர்தலை முடிவெடுங்கள். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதய சூரியன், உங்கள் அன்பு வேட்பாளர், மரியாதைக்குரிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் பரந்தாமன் அவர்கள். அண்ணன் பரந்தாமன் அவர்களை உங்களோடு அறிமுகப்படுவதில் நான் பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தெருக்களில் அண்ணன் பரந்தாமன் அவர்கள் எப்படி வாக்கு கேட்டு வருகிறாரோ அதே போல் அண்ணன் பரந்தாமன் அவர்கள் நன்றி சொல்லி இந்த தெருக்களுக்கு வருகிற நாளுக்காக நாம் காத்திருப்போம். வீதி வீதியாக வருகிற போது என் அண்ணன் பரந்தாமன், இவர் எங்களுடைய மண்ணினுடைய மகன் என்ற பெருமையோடு அவரை உச்சி முகந்து கொண்டாடுகிற அந்த நாளுக்காக நிற்போம். அந்த நாளுக்காக நாம் காத்திருப்போம். நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதய சூரியன், உறுதியாக வெல்லுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.